ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, கார்லிக் ரிங் முறுக்கு, நல்ல ஒரு பூண்டு வாசனையோட நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கார்லிக் ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு முறுக்கு மாவு சேர்த்துருவோம். கூடவே 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் துருவின பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முறுக்கு மாவில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸை நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளு முறுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அது தெரியாதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து 2 கரண்டி எண்ணெயை சுட சுட எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வரும். அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதாவது கையில் பிடிச்சிங்கனாக்கா நல்லா அது உருண்டை பிடிக்க வரணும். அந்த பதத்துக்கு இந்த எண்ணெயை நல்லா அந்த மாவில் கலந்து வர மாதிரி அழுத்தி பசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அதை பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னா உருண்டையாக பிடிக்க வரணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து முறுமுறுப்பாக வரும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்து கூட பிசைஞ்சு எடுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் எள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பிளெயினாக இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு இப்படி சேர்த்தேன். பூண்டு, ஃப்ரெஷ்ஷான பூண்டுக்கு பதிலாக பூண்டு பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து இவ்வளோ பெருசு கூட எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சமாக தான் எடுக்கணும். இது கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா திரித்து எடுத்துக்கணும். ஒரு பலகையில் வச்சுட்டு இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி உருட்டி 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 அது ஒரு உருண்டை ஷேப்பு, உருளை ஷேப்புக்கு மாதிரி வரணும். அது இந்த மாதிரி நம்ம கையில் திரித்து விட்டுக்கணும். இன்னமும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும். அது இப்போ 4 பார்ட் வந்து நம்ம திரித்து வச்சுருக்கோம். அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு துண்டையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரிங்காக இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம ரிங்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் இது, இனிமேல் தான் ரெடி பண்ணணும். மீதியெல்லாம் எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிட்ருக்கு, அதில் நாம் ரெடி பண்ண இந்த ரிங்கெல்லாம் சேர்த்து எண்ணெய் கடாயை வச்சுட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ண முடியாது. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து எண்ணெய் கடாயை வச்சுட்டு 2 பேட்சாக நம்ம போட்டு எடுத்தால் கூட இது வந்து நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு இதை அப்படியே பொரிய விட்டுக்கலாம். இதை பாருங்கள், எண்ணெய் சலசலப்பு அடங்கிட்டு எல்லாம் மேலே மிதக்குது. இப்போ நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட கார்லிக் ரிங் முறுக்கு நல்ல சூப்பரான கலரில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பஜ்ஜி பண்ணுறத விட ரொம்பவே சீக்கிரமாகவே இந்த கார்லிக் ரிங் முறுக்கை பண்ணிடலாம். முறுக்கு மாவு மட்டும் வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னா போதும். இதை பாருங்கள், நல்ல முறுமுறுப்பாக நல்ல இந்த பூண்டு வாசனை தூக்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கார்லிக் ரிங் முறுக்கை ஒரு முறை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.